ஆனியன் ரைத்தா செய்யறதுக்கு தேவையான பொருள் 300 மில்லி தயிர், தேவையான அளவு உப்பு, ஒரு பெரிய வெள்ளரிக்காய் பொடியை நறுக்கிறது, ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ ரைத்தா செய்யலாம். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. முதல்ல வெள்ளரிக்காய் சேர்த்துக்கோங்க, அப்புறமா வெங்காயம், கொத்தமல்லி ரெண்டு டீ சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரைத்தா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெள்ளரிக்காய் ஆனியன் ரைத்தா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆனியன் குக்கும்பர் கேரட் வச்சு ஒரு புதுவிதமான ரைத்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு இந்த ரெசிபி தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் என்னுடைய முறையில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இதை செய்து பாருங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் 1/4 லிட்டர் தயிர், ஒரு அரை வெள்ளரிக்காய், ஒரு முழு கேரட் பெருசு, கொஞ்சம் கொத்தமல்லி, இந்த மாதிரி நீல வாக்கில் அரிஞ்ச ரெண்டு பெரிய வெங்காயம், தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. அதில் தயிர், வெங்காயம், கொத்தமல்லி, கேரட்டு, வெள்ளரிக்காய் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு இதில் தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்தா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி செய்துக்கோங்க. இது நான் எப்படி செய்வேனோ அந்த மாதிரி மெத்தடில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். தயிர் நிறையா போட்டுக்கிறது இருந்தாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரம், உப்பு, தயிர் எல்லாத்தையும் கூட்டியோ குறைச்சியோ ரெடி பண்ணிக்கோங்க. பிரியாணிக்கு, புலாவுக்கு, சப்பாத்திக்கெல்லாம் கரெக்டான சைட் டிஷ். வெயிலுக்கு ஏற்ற குளிர்ச்சியான ஆனியன் குக்கும்பர் கேரட் ரைத்தா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை செய்து பாருங்கள். எப்பயும் செய்கிற நார்மல் டேஸ்ட்லேருந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.